ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை மாசி மாதத்தின் சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கையில பண தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது, செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். எல்லோருமே பணத்திற்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பணம் நமக்கு வருவதற்கு, செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய முக்கியமான மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம எப்படி வணங்கணும், எப்படி தரிசிக்கணும், கையில் என்ன வைத்து வேண்டினால் நமக்கு செல்வ வளம் பெருகும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தரிசிக்கணும். காலையில் நம்ம எழுந்து வணங்குவது, இறை வழிபாடு செய்வது பிரம்ம முகூர்த்த நேரம். மாலையில் நம்ம இறை வழிபாடு செய்வது விஷ்ணு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாளில் வானில் தெரிகின்ற இந்த பிறை நிலவு தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். அரை நிலவு மாதிரி இருக்கும், இதை சந்திர தரிசனம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த தரிசனத்தப்போ சில விதிமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றினோன்னா நமக்கு செல்வ வளத்துடன் வாழலாம். அமாவாசை எப்பொழுது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மாலை நேரமே அமாவாசை திதி பிறந்து விட்டது, அதாவது சனிக்கிழமையே. அப்பொழுது அமாவாசை முதல் நாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாள், நாளை மூன்றாவது நாள் பிறை தரிசனம். அப்பொழுது நாளைக்கு தான் நீங்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை தரிசிக்கணும். பொதுவாகவே எல்லோருமே இந்த பிறை தரிசனத்தை பார்த்தால் நல்லது, நல்ல சகுனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாவங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கும், அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் ஒரு தனி நபருக்கு அதுவும் விலகிடும் அப்படின்றது நம்பிக்கை. நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம். நிறைய இதற்கு நன்மைகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிந்தும் தெரியாமலுமே இந்த பிறை தரிசனத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்த நாளிலிருந்தே அவர்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரி, செல்வம் சேருவதற்கு மூன்றாம் பிறை தரிசனத்தப்போ கையில் என்ன வைத்து வேண்டணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்க்கலாம். நாளைக்கு திங்கட்கிழமையோட வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எப்பொழுதுமே அவருடைய தலையில், அவருடைய ஜடாமுடியில் பிறையை வந்து சூடியிருப்பார் அப்படின்னு தெரியும். அம்பாளும் சூடியிருப்பாங்க, சிவபெருமானும் சூடியிருப்பார். அப்போ அவருக்குரிய இந்த நாளில் மூன்றாம் பிறை வர்றது எவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்க. மாலை நேரத்தில் நீங்கள் பிறையை பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதான் மகா சிவராத்திரி முடிஞ்சது, அப்பொழுது இந்த பிறையையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாலை நேரம் 6 மணிக்கு வெளியே வந்து நீங்கள் வந்து நின்றுக்கோங்க. இந்த பிறை சரியாக எப்பொழுது தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணியிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். 6:30 மணியிலிருந்து ஒரு 7:30 வரைக்கும் வானத்தில் தெரியும். அரை நிலவு மாதிரி இருக்கும், மேகமூட்டமாக இருந்தால் கண்ணில் புலப்படாது. அதற்காக பிறை இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. வானத்தில் தெரிகின்ற இந்த பிறை நில ஒளியில் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வாங்க. வீட்டிற்கு வெளியே வந்துட்டு ஒரு தாமிரத்தட்டில் ஒரு பச்சை அரிசி பரப்பிக்கோங்க. பரப்பிக்கிட்டு நீங்கள் உள்ளங்கையில் இந்த தட்டை வச்சுக்கோங்க. இல்லை தட்டு இல்லைன்னு சொல்கிறவங்க கையிலேயே பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்ககிட்ட என்ன ஒரு நாணயம் இருக்கோ, 1 ரூபாயோ 5 ரூபாயோ வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இது சிவனுக்கு உரிய இந்த ஒரு நாளில் வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம். யாருக்கிட்டலாம் ருத்ராட்சம் இருக்கோ, வில்வ இலைகள் இருக்கோ அதையும் கையில் வச்சுக்கோங்க. கையில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பச்சரிசிக்கு மேலே அகல் வைத்து தீபம் ஏற்றி, தட்டில் பச்சரிசி வைத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் உள்ளங்கையில் மட்டும் வைத்து வழிபாடு பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க பச்சரிசிக்கு மேலே ஏதாவது ஒரு நாணயம், உங்களுடைய நாட்டினுடைய நாணயத்தை வைத்து இந்த வழிபாடு நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலவை தரிசித்து விட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செல்வ வளம் சேரணும், கடன் பிரச்சனை தீரணும், மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே போகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை ஒரு 5 நிமிடம் அந்த பிறை நிலவுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் வைத்து வேண்டும் பொழுது யாசகம் கேட்குற மாதிரி நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமானிடம், அந்த ஈஸ்வரனிடம் நீங்கள் கேட்கணும்.
இது எல்லாமே ஒரு 5 நிமிடம் நீங்க முடிச்சுட்டு இந்த பிறை எந்த திசையில தெரியும்ன்றத சொல்லிடுறேன். மேற்கு திசையில தெரியும். உங்க வீட்டிற்கு வெளியில வந்துட்டு மேற்கு திசையில பாருங்க, பிறை கண்டிப்பாக தெரியும். இதற்கப்புறமா இந்த விளக்க அணையாம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைங்க. நீங்க கையில் வைக்க வேண்டின பொருட்களாக இருந்தாலும் சரி, தட்டில் வைத்து வேண்டின பொருட்களாக இருந்தாலும் சரி, அப்படியே எல்லாத்தையுமே ஒரு சிகப்பு நிற துணியில கட்டிக்கோங்க. சிகப்பு நிற துணியில கட்டிட்டு அதை நீங்க பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல வச்சிருங்க. இதனால உங்க கடன் பிரச்சனை தீர்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். பணம் நகை எல்லாமே உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். எதுவெல்லாம் நமக்கு வந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருந்ததோ அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து வருகின்ற இந்த பிறை தரிசனம், அதாவது மாதம் மாதம் அமாவாசை முடிந்து வருகின்ற 3வது நாளில் பிறை தரிசனம் வரும். தவறாமல் அனைவரும் இதை பாருங்க. இதை பார்க்க பார்க்க தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற கர்ம வினைகளின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சதுனாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எடுத்த உடனேயே சில பேர் முதல் பிறை பார்த்தேன், மறுநாளே நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்க. நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துதான் கடவுள் நமக்கு படியளப்பாரு. அப்போ நம்ம சில பரிகாரங்கள், அவரை வேண்டுற முறைகள், இதை எல்லாமே நம்ம சரியாக பண்ணும் பொழுது அதற்குண்டான வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்து நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பிறை தரிசனத்தை நாளைக்கு மாலையில நான் சொல்ற அந்த நேரத்துல 6:30 நீங்க பாருங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்தது திங்கட்கிழமையோடு வருகின்ற பிறை தரிசனம். நீங்க வீட்டில் இல்லை, வெளியே இருந்தாலும் கையில உங்ககிட்ட இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற நாணயமோ மோதிரமோ அதை கையில உள்ளங்கையில வச்சுக்கோங்க. அவர்களும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். ஓம் நமச்சிவாய இந்த ஒரு நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அனைவருக்கும் சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.